ஜாதியை பத்தி மத்த நிறைய வேற படங்கள் நிறைய இருக்கு, ஜாதியை பத்தி பேசுற படங்கள். இவர் ரொம்ப நடுநிலையாண்டி கரெக்டா சொல்லிருக்காரு. கண்டிப்பா அடுத்த ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோ தமிழ் சினிமா உருவாயிட்டார் சொல்லலாம். பாட்சா படத்துக்கு அப்புறம் இந்த படம் வந்து எனக்கு அந்த டாக் மைண்ட்ல வருது. எனக்கு ஜாதியோட அரசியல்ன்றதை விட நட்போட அரசியல் நிறைய இருக்கு. அவரு இல்லைன்னா படம் கிடையாது. சிவலிங்க பாண்டி, கொம்பேரி மூக்க, மலையூர் மாபதி அந்த பேட்டர்ல பண்ணிருக்காங்க. அவங்க சும்மா பேச்சுக்கு வந்துட்டு போயிருக்காங்க அவ்வளவுதான். படம் வந்து மூணு சீனா சொல்லுவது, ஃப்ரெண்டு, அப்புறம் ஜாதி, அப்புறம் வந்து லவ், மூணுமே சொல்லுவது. அதுல அதுல விட நான் இதுல கொஞ்சம் லவ் கொஞ்சம் கம்மியா பண்ணிருக்காரு. சண்டே ஃப்ரெண்ட்ஸ் தான் கொஞ்சம் அதிகமா நல்லா ஃபேமிலியோட பார்க்கலாம், சிங்கிளாவும் பார்க்கலாம், ஒரு டூ டைம் த்ரீ டைம்ஸ் பார்க்கலாம். தண்டனை கொடுக்கறதுக்கு ஒரு மெத்தட் இருக்கும்ல, அதுல இதுவும் ஒரு மெத்தட். ஒரு வீரனா வந்து ஒருத்தரை போய் காலி பண்றது வீரம் கிடையாது, நாலு பேரை காப்பாத்துறது தான் வீரம்ன்ற மாதிரி சோசியல் மீடியாலாம் சொல்லியிருக்காங்க. கமர்ஷியல் படம் தான், ஆனால் நல்லா இருக்கு. கமர்ஷியல் படத்துலேயே என்ன சொல்லணுமோ அதை கரெக்டாக சொல்லியிருக்காங்க. சென்டிமெண்ட்லாம் சூப்பராக இருக்கு. ஒரு ரெண்டு நண்பர்களுக்குள்ளே இருக்கிற சென்டிமெண்ட், அப்பா அம்மாவுக்கும் இருக்கிற சென்டிமெண்ட், அப்பாவுக்கும் பையனுக்கு இருக்கிற சென்டிமெண்ட், இப்படி நிறையவே இருக்கு. அதெல்லாம் நல்லா பண்ணி ஜாதியை பற்றி மற்ற நிறைய வேற படங்கள் நிறைய இருக்கு, ஜாதியை பற்றி பேசுகிற படங்கள். இவர் ரொம்ப நடுநிலையாண்டி கரெக்டாக சொல்லியிருக்காரு, ரொம்ப சரியாக சொல்லியிருக்கதா நான் ஃபீல் பண்ணுறேன். மியூசிக் நல்லா இருக்கு. வயலன்ஸ் அவ்வளோலாம் கிடையாதுங்க, என்ன தேவையோ அதுதான் இருக்கு. அருள்நிதியோட நடிப்பு எப்படி? அவர் எப்பொழுதுமே பிரமாதமாக நடிக்கக்கூடிய ஆள் தான். இது இன்னும் சூப்பராகவே நடிச்சிருக்காரு. கண்டிப்பாக அடுத்த ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோ தமிழ் சினிமாவுக்கு உருவாகிட்டார்னு சொல்லலாம். சந்தோஷ் எப்படி நடிச்சிருக்காரு? நல்லா நடிச்சிருக்காரு. படம் ஓரளவு இன்ட்ரெஸ்டிங்காக போகிறீங்க? நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. செகண்ட் ஹாஃப்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 40-50 நிமிஷம் ரொம்ப அப்படியே கிரிப்பாக கரெக்டாக இருக்குது, பக்காவாக நல்லா இருக்குது. படம் சூப்பராக இருக்குது சார், நல்ல படம். இதை வந்து ஃபேமிலியோடு வந்து பார்க்கணும் இந்த படத்தை. நான் என் குழந்தை வீட்டில் எல்லாரும் வந்து பார்த்தேன், என் பொண்ணு வந்து பார்த்தோம், எல்லாரும் பார்த்தேன், என் பையன் வந்து பார்த்தோம். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்ல படம். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு கிராமத்து படம் இது பார்க்குறேன்னா இந்த படம் தான் சார். நல்லா இருந்தது. அருள்நிதி சார் வந்து நல்லா கழுவேத்தி முருகன் முருகன் ஆனால் நல்லா இருக்கு சார், நல்லா நடிச்சிருக்காரு. அந்த மீசை ஹைலைட்டு, நல்ல மீசை, அந்த வேட்டி, இந்த புல்லொட்டி, இதெல்லாம் ஒன்று ஒன்றுமே நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்தது இந்த படத்தை. எல்லாரும் ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். நான் என் ஃபேமிலியோடு தான் வந்து படம் பார்த்தேன், ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. வயலன்ஸ்லாம் நல்லா இருக்குது சார், சூப்பராக பண்ணியிருக்காங்க, அருமையாக பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்டு, இசை, அதெல்லாம் இன்னும் அருமையாக இருந்தது, சூப்பராக இருந்தது. அரசியல்ன்றதை விட நட்போட அரசியல் நிறைய இருக்குது சார். நட்பு தான் முக்கியம். அவர் சின்ன வயசுலேருந்து ஒரு ஃப்ரெண்டு ஸ்கூல்லேருந்து படிக்கிறாப்புல, படிச்சுட்டு வரும்போது அவருக்கு ஒரு மாடு குத்திடுது, அதை காப்பாற்றுறாரு. அதுதான் சார் நம்ம பார்க்கணும். ஜாதியை பார்த்து ஒன்றுமே கிடையாது, அதை பாருங்கள். ஒரு நட்பை காப்பாற்றுறாரு இல்லையா, அதுதான் படம் சார், ஹைலைட் சார். நல்லா இருந்துச்சு படத்தில். உனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு ரொம்ப? அந்த ஃபைட் தான் நல்லா இருந்துச்சு. ஃபைட் நல்லா இருந்துச்சா? எந்த அளவுக்கு ஃபைட் பண்ணாங்க? சூப்பர் படம் பிரதர், படம் தரமான படம். அருள்நிதி சாருக்காகவே வந்து பார்த்தோம். அவருடைய வேலையை தரமா பண்ணிருக்காங்க. அவரு இல்லைன்னா படம் கிடையாது. நல்லா இருக்கு. ஆனால் ஸ்கிரிப்டும் நல்லா இருக்கு. ரிவெஞ்சர் படம் பழைய பேட்டர்னில் பண்ணியிருக்காங்க. பழைய பேட்டர்னா புதுசாக இப்போ பண்ணியிருக்காங்க. பழைய பாட்டை புதுசாக பண்ணியிருக்காங்க. சிவலவர் பாண்டி, கொம்பேரி மூக்க, அதான் சிவலவர் பாண்டி, கொம்பேரி மூக்க, மலையூர் மாம்பட்டி அந்த பேட்டர்னில் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. ஆக்ஷன் படம். அருள்நிதி சார் நல்லா படத்தை தூக்கினு பாட்டியிருக்காங்க. ஏதோ கண்ணுன்ற ஒரு பாட்டு நல்லா இருந்துச்சு. அவர் மாண்டேஸ் அங்கதான் ரெண்டுமே, அது நல்லா இருந்துச்சு. பாட்டெலாம் இருந்துச்சு. ஃபைட்டுக்கு படமே ஃபைட்டு தானே. அவ்வளோ ஒரு மீசை வச்சுட்டு வேட்டி மடிச்சு கட்டினவன் அப்படி படம் இருக்கும்போது அருவாலோட காமிச்ச ட்ரெயிலர். வன்முறை தானே, வன்முறை தான் இருக்கு, வன்முறை இருக்கு. வன்முறைன்னா அது ரிவெஞ்சர் எடுக்கிறார். நட்புக்காக ஒருத்தன் நண்பனை கொண்டதுனால இவர் ரிவெஞ்ச் எடுக்கிறார். இது காலங்காலமாக பண்ண படம் தான். அந்த மாதிரி பண்ணி அவங்க சும்மா பேச்சுக்கு வந்துட்டு போயிருக்காங்க, அவ்வளோதான். படம் சூப்பர். ஜாதி மதங்களை வந்து சும்மா அடையாளப்படுத்தியிருக்காங்க. அது அடையாளம்லாம் தேவையில்லை.
இந்த ஜாதி அந்த ஜாதி அடையாளம் தேவையில்ல, சும்மா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடையாளம் படுத்துறாங்களா, அது நமக்கு எனக்கு பர்சனலாக பிடிக்கல தவிர மற்றவர்கள் நல்லா இருந்துச்சு. படம் எப்போ ரெகுலர் பாட்டில் இருக்கு இல்லை ஏதாவது வித்தியாசமான? இல்லை, அருள் சாருக்கு படம் ரெகுலர் பாட்டு, அருள் சாருக்கு புதுசு நல்லா இருந்துச்சு. அவருடைய முன்னாடி வந்த படம்லாம் வந்து சரியா ரீச் ஆகலை போகல, ஆனால் இந்த படம் வந்துட்டு தரமான படம் நல்லா இருக்கு. ஆனால் இதே மாதிரி அவர் சார் அருள் சாருக்கு இதே மாதிரி நடிச்சாங்கன்னா நல்லா இருக்கும். வருது படம் சிறந்த படைப்பு. சாதி குறித்து வந்த படங்கள்ல மிக முக்கியமான சாதி ஏற்றத்தாழ்வு, சுயநலத்திற்காக சாதி எப்படி பயன்படுத்துறாங்க அவங்களுக்கு எதிராக மிக முக்கியமான முயற்சி. நல்லா இருக்கு, படம் எல்லாரும் பார்க்கணும். கழுவத்தி மூர்கன்ற படத்துக்கு ஆப்டா கிளைமேக்ஸ்ல வந்து சீன் வச்சிருக்காங்க. முக்கியமா என்னன்னா, வீரன்றது ஒரு 10 பேர் காலி பண்றது வீரம் கிடையாது. ஒரு நல்ல சோசியல் மெசேஜ் கொண்டு சேர்க்கறதும் வீரம் தான், காப்பாத்துறதும் வீரம் தான். ஒருத்தர் காலி பண்றதோ தன்னை கொடுக்கறதுலயே வீரம்னு பிளாக் பண்ணிக்க முடியாதுன்றது தான் சொல்றாங்க. ஆனா வந்து லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல வந்து ஜஸ்டிபிகேஷனும் கொடுத்துருக்காங்க. அந்த வில்லனா வர ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கேமா பிட்ரே பண்றதுக்கு யூஸ் பண்ணியிருந்தாரு அருள் நிதி, அதுவும் ஜஸ்டிபிகேஷன் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் வந்து சோசியல் மெசேஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வீர அந்த எல்லாரும் வந்து நான் ஒரு தப்பு நடந்துச்சு நான் போய் காலி பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது வேணாம், பொறுமையா வந்து நாலு பேருக்கு நல்லது பண்றது தான் இது அப்படின்ற மாதிரி சோசியல் மெசேஜ் சொல்லியிருக்காங்க. அதான் படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லவ் சீன்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் சீன்ஸ்லாம் கழுத்தில் சந்திப்போம் வந்து ஜீவா கூட நடிச்சிருப்பாரு அருள் நிதி சார். அந்த 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 படத்துல வந்து ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு செம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதே தான் சந்தோஷம் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப்ல வருவாரு, செகண்ட் ஆஃப்ல அவர் வந்து ஸ்டோரி பார்க்க சொல்ல தெரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப்ல அவர் வந்து சந்தோஷம் அந்த சீன்ஸ்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அவர் கூட அந்த டைலாக்காக இருக்கட்டும் எல்லாம் ரொம்ப கனெக்ட் பண்ண முடிஞ்சு எமோஷனலாக அந்த ஃப்ரெண்ட்ஷிப் சீன்ஸ்லாம். லவ் சீன்ஸ் அந்த துஷாரா வந்து நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. அந்த எமோஷன்ஸு அவங்க வர ஒரு சீனும் வந்து சூப்பராக இருந்தது. அவங்க துஷாரா நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. கூடவே அருள்நிதி சாரும் வந்து நல்லா வந்து அவங்களுக்கு காம்படிட்டிவாக நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தார். சூப்பராக லவ் சீன்ஸ்லாம் வந்துருக்கு. முக்கியமாக என்னன்னா, அந்த ஃபைட் சீன்ஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா பிஜிஎம்லாம் சூப்பராக வேறு லெவலில் இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கார் ஃபைட் ஒன்று வரும், அதெல்லாம் சூப்பராக இருந்தது. பிஜிஎம் சூப்பராக இருந்தது, ஆப்டாக இருந்தது. அதுதான் சொல்றேன், அந்த காலத்துலலாம் வந்து இப்ப ஒரு ஒரு மெத்தட் இருந்ததுல ரிவீல் பண்ணக்கூடாது. நான் ஷார்ட்டா சொல்றேன், தண்டனை கொடுக்கறதுக்கு ஒரு மெத்தட் இருக்கும்ல, அதுல இதுவும் ஒரு மெத்தட். அந்த கழுவு அந்த கிளைமேக்ஸ்ல அதை காமிச்சிருப்பாங்க. படம் பார்க்க சொல்லி ஃபுல்லா ரிவீல் பண்ணக்கூடாது, தண்டனை கொடுக்கறதுல ஒரு மெத்தட். அந்த இது ஆணவ படுகொலைனா எதுவும் கிடையாது. கேஸ்ட் தப்பா கேஸ்ட் சம்பந்தமா நிறைய தப்பு நடக்குதுன்றது சொல்ல வந்த படம் தான் இது. அதை கரெக்டா கன்வே பண்ணியிருக்காங்க. அது லவ் ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்புறம் வந்து சென்டிமெண்ட் கலந்து கொடுத்துருக்காங்க படம். எனக்கு தெரிஞ்சு இல்லை ப்ரோ, நல்லா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஷிப் லவ் லவ் சீன்ஸ்லாம் போச்சு, செகண்ட் ஆஃப் வந்து ஆக்ஷன் பேக்டா சூப்பரா டைட்டில் கேட்ட மாதிரி இருந்தது ப்ரோ. கம்பேக் தான் ப்ரோ எனக்கு தெரிஞ்சு. அவர் அவர் அவர்
அவர் நடி சப்ஜெக்ட் எல்லாமே நல்லா தான் எடுக்கிறாரு. கழுத்தை சந்திப்பும் கூட ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா இருந்தது, ஆனால் பெருசாக போகல. பட் ஆனால் இந்த படம் போகும்னு நான் நினைக்கிறேன். இல்லை அது இப்போ அது க்யூரியாசிட்டி அப்ரோச் மாதிரி வர வைக்கிறதுக்கு, ஆடியன்ஸ் வர வைக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜியாக இருந்தோம். பட் ஆனால் வந்து கரெக்டாக கன்வே பண்ணியிருக்காங்க. கேஸ் சம்மந்தப்பட்ட சின்ன எல்லா இடத்துலையும் கேஸ்ட் இருக்குல்ல, அதை வந்து எப்படி வந்து கரெக்டாக இப்போ ஒரு படம் மூலமாக தான் கன்வே பண்ண முடியும். ஓகேவா, அதை வந்து கரெக்டாக கன்வே பண்ணியிருக்காங்க செகண்ட் ஹாஃபில். அதான் சொல்கிறேன், ஒரு வீரனா வந்து ஒருத்தரை போய் காலி பண்ணுறது வீரம் கிடையாது, நாலு பேரை காப்பாற்றுறது தான் வீரன்ற மாதிரி சோஷியல் மெசேஜ்லாம் சொல்லியிருக்காங்க. டைலாக் ஃபுல்லாக ரிவீல் பண்ண முடியாது, அதனால நான் வந்து ஷார்ட்டாக சொல்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.